இதா நடந்த சம்பவம் என்று அந்த ஓனாய் சொன்னதாம். அது கேட்டது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி அழுது விட்டார்கள். அதற்கு இருக்கிற சகோதர வாஞ்சையும் அதற்கு இருக்கின்ற ஒரு சகோதரத்தினுடைய ஒரு தன்மையும் உங்களுக்கு இல்லாது போய்விட்டதே என்று மக்களை பார்த்து மனம் வருந்தினார்களாம் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆகவே இதே நேரத்தில் நபி யாக்கூப் இறைவன்பால் துவா செய்து கொண்டார்கள். யா அல்லாஹ், அதாவது நான் உன் மீது தவக்கல் வைக்க வேண்டியது இருக்க, உன் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டியது இருக்க, அதை மறந்து ஓனாய் இருக்கிறது, காட்டிலே ஓனாய் அதிகம் என்று மக்களிடத்திலே சொல்லி மகனை அனுப்பி வைத்தேன், அதற்கு தகுந்த ஒரு பாடத்தை எனக்கு கற்பித்து விட்டாய் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனை புகழ்ந்தார்களாம். தான் செய்த தவறுக்கு அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்களாம். ஆகவே அது மட்டுமல்ல, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூபை விட்டு பிரிப்பதற்கு பல 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 ஹதீஸ்களையும் பல காரணங்களையும் சொல்லுகின்றார்கள். உதாரணமாக சொல்லப்படுகின்றது, ஒரு நாள் அன்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை பக்குவமாக சமைத்து ரொட்டியும் சுட்டு வைத்து தானும் தன்னுடைய மக்களும் அருமை மகன் யூசுபுமாக ஒன்றாக பசியாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மகன் யூசுபு ரொட்டியை சாப்பிடுவதும் அவர்கள் உண்ணுவதையும் அவர்களுடைய வாயழகும் கையழகையும் பார்த்திருக்கின்ற அதே நேரத்தில் அவர்களுடைய தலைவாசல்ல அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஆகிய ஒரு முசாபர் வந்து நின்று சவால் செய்கின்றார். அல்லாஹ்வுடைய நபியே, நான் பசியாளி வந்திருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய விருந்தாளி வந்திருக்கின்றேன், எனக்கு மிகுதம் பசியாக இருக்கின்றது, என்னுடைய பசியை நீக்கிக் கொள்வதற்கு என்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு ஏதாகிலும் உணவு தாருங்கள் என்று தலவாசல்லே நின்று ஒரு முசாபர் சவால் செய்கின்றார். அதே நேரத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கவில்லை, அவர்களுக்கு அது மீது கவனம் இல்லை. அவர்களுக்கு என்ன கவனம் என்றால் மகனுடைய அழகையும் அவர் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற நபி யாக்கூபு அல்லாஹ்வுடைய விருந்தாளியை கவனிக்க மறந்து விட்டார்கள். வெகு நேரமாக நின்று கேட்ட அந்த முசாபர், அந்த விருந்தாளி, அல்லாஹ்வுடைய விருந்தாளி அவருடைய மனதிலே ரொம்ப, அதாவது அவருடைய மனம் வேதனை பற்றி அல்லாஹ் இடத்திலே சொன்னார்களாம், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளியாகி என்னை கவனிக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய நபி, இந்த இடத்தில் அவர்களுடைய மகன் மீது இருக்கின்ற பாசமும் மகன் மீது இருக்கின்ற மொஹப்பத்தும் அன்பும் என்னை மறைத்து விட்டது. ஆகவே எந்த மகன் மீது அதிகமான மொஹப்பத்து வைத்து பிரியம் வைத்து உன்னுடைய அடியானாகிய விருந்தாளியாகிய உன்னுடைய விருந்தாளியை முசாபரை கவனிக்க தவறிய நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மகனை பிரிந்து இந்த மகன் ஆசை மகன் அன்பு மகன் யூசுபை பிரிந்து அவருடைய மனம் வருந்த வேண்டும். என்னுடைய வயிறு பசியால் எவ்வாறு வேதனைப்படுகின்றதோ அதுபோல் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லி சென்றார்களாம் அந்த முசாபர். ஆகவே இது போன்று பல உதாரணங்களை சொல்லப்படுகின்றது. அதுபோல் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாபாவை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். ஆகவே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவன்பால் துவா செய்து என்னுடைய மகன் எங்கிருந்தாலும் ஈமானுடைய மகனாக இஸ்லாமுடைய மகனாக வாழ வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அப்படி இருக்க அருமை மகன் பிரிந்த நாளையில் நின்றும் அவர்கள் அழுது அழுது அவங்களுடைய கண்கள் எல்லாம் பூப்படைந்து கண்கள் தெரியாதபடி மகனுடைய ஏக்கத்தால் இருக்கின்றார் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கிணற்றுக்குள் இருக்கும் பொழுது கிணற்றுக்குள் எப்பேற்பட்ட ஒரு காரணம் நிகழ்கின்றதையானால் அந்த கிணற்றுக்குள் நூஹ் ஹுசானுடைய காலத்தில் நின்றும் வெட்டப்பட்ட அந்த சஅபல் அக்பர் கிணற்றுக்குள் ஹூதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர் சுரங்கம் எடுத்து அதுக்குள்ளே ஜீவித்திருக்கின்றார். ஆனால் யூசுபு இந்த கிணற்றுக்குள் வந்து விழுவார்கள். கிணற்றுக்குள் வந்து விழுந்ததும் இந்த கிணற்றில் வைத்து யூசுபை யார் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான் என்று முன்பு சொல்லப்பட்ட அந்த வேதத்தை தெரிந்த அந்த பெரிய மனிதர் ஹூதி என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் கிணற்றுக்குள் 300 வருடங்களாக ஜீவித்திருக்கின்றார். அப்படி ஒரே நாட்டத்தோடு ஜீவித்திருக்கின்ற அவர்களுக்கு இறைவன் உணவளிக்கின்றான்.
இந்த முறையிலே யூசுப் கிணற்றுக்குள் வந்து விட்டார்கள் என்று தெரிந்ததும் அந்த ஹூதி என்று சொல்லக்கூடிய பெரியவர் நபி யூசுப்புடைய அழகையும் ஒளிவையும் தானே காண வேண்டும் என்று அவர் இருக்கின்ற அந்த சுரங்கத்தை விட்டு வெளியிலே வந்து யூசுப்பை பார்ப்பதற்கு வருகின்ற நேரம் அதில் எங்கள் வரிசை பெற்ற யூசுப்புமே வருகின்ற பெரியவரை அவர்கள் கண்ணாலே கண்டிடுவார். பெரியவர்கள் கோலம் அதை கண்ணால கண்டவுடன் அழகுள்ள யூசுப்மே அவர்கள் அகத்திலே எண்ணிடுவார். முன்னூறு வருடங்களாக இருக்கின்ற அந்த பெரியவருடைய ஒரு கோலம் எப்படி இருக்கும்? என்ன ஜடை முடி, பார்ப்பதற்கு விகாரமான தோற்றம், அவருடைய கண்ணிமை வளர்ந்து கண்ணை மறைத்திருக்கின்றது, அவர்களுடைய பார்ப்பதற்கு பயங்கரமான ஒரு சுரூபம். இந்த நிலையிலே வரக்கூடிய பெரியவரை கண்டா யூசுப்புக்கு எப்படி இருக்கும்? மனதிலே பயம் ஏற்படுகின்ற. அப்போ அந்த பெரியவர் சொல்லுகின்றார், யூசுவே என்னை கண்டு பயப்படாதீங்க, என்னை கண்டு பயந்து விடாதீர்கள், நானும் மனிதர் தான், உங்களை பார்க்க வேண்டும் என்று பல நாள் நான் இடத்திலே தவம் செய்திருக்கின்றேன், அல்லாஹ் என்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றி வைத்தார். யூசுவே பயப்படாதீங்க, உங்களுடைய பாதத்தை பணிந்ததும் என்னுடைய உயிர் பிரிந்துவிடும், உங்களுடைய திருக்கரத்தால் என்னை நீங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று பெரியவர் வேண்டிக் கொண்டார். அதுபோலவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முன்பதாக வந்து அந்த ஹூதி என்று சொல்லக்கூடிய பெரியவர் மரியாதை செய்து அவர்களுடைய பாதத்தை தானே பணிந்ததும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆண்டவனுடைய அமைப்பின்படி அந்த பெரியாருடைய ரூஹு பிரியப்படுகின்றது. அந்த ஹூத் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வாத்தாகி விடுகின்றார். அல்லாஹ்வுடைய அமரோர்களுடைய உதவி கொண்டு அந்த பாழும் கிணற்றுக்குள் அவர்களை நல்ல முறையிலே நல்லடக்கம் செய்ததும் அந்த கிணற்றினுடைய ஒரு நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் சொர்க்கத்தில் நின்று அவர்களுக்கு உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் சொர்க்கத்தில் நின்றும் அமரோர்களும் மலாயக்கத்துகளும் தானே அணி அணியாக வந்து இறங்கி யூசுப்புடைய மனதிலே பயங்கள் ஏற்படாதபடி அவர்களை பாதுகாத்து வருகின்றார். அப்படி இருக்கும் பொழுது மதியம் என்று சொல்லக்கூடிய ஊரில் மாலிக் இப்னு துஹரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி வியாபாரத்திற்காக வேண்டி போக வேண்டும் என்று நாளைக்கு மிஸ்ர் நாட்டுக்கு போக வேண்டும் என்று மற்றும் உண்டான சின்ன வியாபாரிகளை எல்லாம் ஒன்று கூட்டி தன்னுடைய வீட்டிலே வைத்து நாளைக்கு பயணம் என்பதாக அன்றிரவு படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாலிக் இப்னு துஹரா என்று சொல்லக்கூடிய வியாபாரியாக கூடியவர்கள் கனவன்றி கண்டிடுவார். மாலிக் வியாபாரியும் என்னதாரி கனவை கண்டார். அந்த இரவான நேரம் அதில் கட்டழகர் யூசுப்பையும் கனவிலே கண்டிடுவார். படுத்திருக்கும் கட்டிலே அவர்கள் பக்கத்திலே வந்திருக்க பக்கத்திலே வந்திருக்க கனவொன்று கண்டிடுவார். மாலிக் இப்னு துஹரா படுத்து நித்திரையாக இருக்கும் பொழுது இவ்வாறு ஒரு கனவை காணுகின்றார். பலது கர்ணத்தில் மச்சவுமாக அழகாக ஒளிவாக தெளிவாக அவருடைய படுத்து நித்திரை செய்கின்ற அந்த மஞ்சத்தில் அவருடைய பக்கத்தில் வந்து அமர்ந்திருப்பதை போன்று அவருடைய வீட்டுக்குள் செல்வங்கள் எல்லாம் பெட்டி பெட்டியாக குவியல் குவியலாக குவிந்திருப்பதை போன்று இப்படி ஒரு அழகான கனவை கண்ட மாலிக் இப்னு துஹரா அப்படியே பதறி முழிக்கின்றார். இது என்ன ஒரு அதிசயம், இது என்ன ஒரு அற்புதம், நாம் இது நாள் இதுவரைக்கும் இது போன்ற ஒரு பேரழகனை நாம் இதுவரைக்கும் காணவில்லையே, அப்பெயர் போற்ற ஒரு அழகனை கனவில் கண்டோமே என்று பதறி முழிக்கின்றார். கனவாகி விடுகின்ற அவருடைய மனதில் நினைக்கின்றார், ஆண்டவனே இப்பெயர் போற்ற ஒரு பேரழகு படைத்தவனை உலகத்தின் நீ படைத்திருக்கின்றாயா, அவர்களை நாம் எப்பவும் பார்க்க போகின்றோம் காணப் போகின்றோம் என்று எண்ணி
இருக்கின்றார். காலை கதிரவன் உதயமாகின்றது, படுத்திருக்கின்ற வியாபாரிகள் எல்லாம் விழித்தெழுந்தார்கள். தன்னுடைய பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் முடித்து கொண்டு ஒட்டகங்களிலே சரக்குகளை ஏற்றிக்கொண்டு மற்றுள்ள வியாபாரிகளும் மாலிக்கு வியாபாரியும் அனைவர்களும் ஒன்றாக கூடி தன்னுடைய நாட்டை விட்டு பயணத்தை ஆரம்பம் செய்கின்றார்கள். இந்த முறையில் அவர்கள் பயணப்பட்டு மிஸ்ர் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக வேண்டி வாருகின்ற மாலிகியாவாரியும் மனதிலே எண்ணிடுவார் கண்டதொரு கனவானதை கண்ணில் கொண்ட மழகனையும் என்று கண்ணாலே காண்போம் என்றீர் கார்த்தியிலே எண்ணம் கொண்டு நடக்கின்ற நேரம் அதில் நாட்டை விட்டு வெகு தூரத்தில் நடந்து வருகும் போது இந்த விதமாக மாலிக் வியாபாரி மற்றுள்ள வியாபாரிகளுமாக ஒன்றாக கூடி மிஸ்ர் நாட்டுக்காக வேண்டி நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற வழியிலே அடிக்கின்ற வெயிலும் வெப்பமும் அதனுடைய தன்மையும் அறிந்த மாலிக் வியாபாரி நம்முடைய ஒட்டகங்கள் வாகனங்களுக்கெல்லாம் அதுகளுக்கு தண்ணீர் காட்டி சற்று இளைப்பாறி போக வேண்டும் என்று எந்த இடத்தில் வந்து அவர்கள் அந்த கூட்டத்தை இறக்கி வைத்தார்களேயானால் வியாபார கூட்டத்தினுடைய கூடாரத்தை அடித்தார்களேயானால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணற்றுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்களே சஹபல் அக்பர் கிணறு, அந்த கிணத்தினுடைய அருகாமையிலே வந்து குடிசைகளை அடித்தார்கள், அவருடைய கூடாரங்களை அடித்தார்கள். அடித்து முதல்களை இறக்கி வைத்து மாலிக் வியாபாரி சொல்லுகின்றார், ஒரு அடிமையை அழைத்து வேலைக்காரன் அழைத்து, ஓய் குலாமே ஓடி சென்று அதோ இருக்கின்ற அந்த கிணத்தில் தண்ணீர் மூண்டு வா என்று சொல்லுகின்றார். அதுபோல அவன் தோல் குடத்தை எடுத்துக்கொண்டு கயிற்றையும் எடுத்து அந்த கிணத்துக்கு அருகாமையில வந்து தோல் குடத்தை தானே கட்டி கிணற்றுக்குள் விடுகின்றார். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஜிப்ரயிலே யூசுப் இனி கிணற்றுக்குள் இருக்க வேண்டாம், அவர்களை வெளியாக்க வேண்டும், நீங்கள் விரைந்து சென்று அந்த தோல் குடத்தின் மீது யூசுப்பை தூக்கி வைத்து கயிற்றை கட்டியாக பிடித்துக் கொள்ளும்படியாக சொல்லி வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். அதன்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய ரசூலே யூசுப் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு என்றென்றும் உண்டாவதாக என்று சொல்லி இனி நீங்கள் கிணற்றை விட்டு வெளியே செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று அவர்களை தூக்கி தோல் குடத்தின் மீது வைத்து கயிற்றை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும்படியாக செய்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சென்று விட்டார்கள். அதுபோன்று யூசுப் கயிற்றை கெட்டியாக பிடித்துக் கொண்டதும் மேலே இருக்கின்ற குலாம் தண்ணீர் மொண்டு விட்டதா என்று தூக்கி பார்க்கின்றான், ரொம்ப கனமா இருக்கின்றது. அதே நேரத்தில் தண்ணீர் அதிகமாக மொண்டு விட்டோம் என்று கருதிய அந்த வேலைக்காரன் இனி ஒருவனை துணையாக தனக்கு துணைக்கு அழைத்து வந்து இரண்டு பேர்களுமாக ஒன்றாகத்தானே சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மெல்ல மெல்ல எடுத்திடுவார் அழகுள்ள யூசுபையும் இரண்டு பேர்களுமாகத்தானே தண்ணீர் அதிகமாக மொண்டு விட்டோம் என்று மெல்ல மெல்ல அவர்களை தானே மேலே தூக்குகின்றார். அப்படி தூக்கி மேலே எடுக்கின்ற நேரத்தில் இன்னும் கிணற்றினுடைய முடிவை தானே நெருங்கும் பொழுது அவங்களுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே கண்ட அந்த இரண்டு பேர்களும் ஆச்சரியமடைந்து விட்டார்கள். இது என்ன ஒரு பெரிய அற்புதம், கிணற்றுக்குள் இருந்து மதிக்க முடியாத ஒரு தோற்றத்தோடு அழகான ஒரு வாலிபர் வெளியே வருகின்றாரே என்று இரண்டு பேர்களும் ஆச்சரியமடைந்தார்கள். ஆகவே அவர்களை தான் தூக்கி கரையிலே நிறுத்தியதும் மாலிக் இப்னு துஹரா தண்ணீர் மொண்ட போலவன் இன்னும் வரவில்லை என்று எதிர்பார்க்கின்றார். பார்க்கக்கூடிய நேரத்தில் கிணற்றினுடைய மேலே அழகான வாலிபர் நிற்பதை கண்டதும் மாலிக் நினைக்கின்றார், ஆஹா, இன்று நாம் இரவு படுத்திருக்கும் பொழுது கனவிலே கண்டோமே பேரழகு படைத்த ஒரு அழகனை, அதே முகத்தோடு நிற்கின்றாரே இந்த மனிதர், இவரைத்தான் நாம் இரவில் கனவில் கண்டிருக்கின்றோம் என்று விரைந்து ஓடி வந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கட்டி பீடித்திடுவார் முத்தி முகர்ந்திடுவாரே.
அவர்கள் அன்போடு அழைத்து வந்தார். பாலரான யூசுபையும் பக்கத்தில் அழைத்து வந்தீர். விரும்பிலே இருக்க செய்தி அவர்கள் விருப்பமாய் கேட்டிடுவாங்க. கனவிலே கண்டோம், அதை இப்ப நாம் கண்முன்னே கண்டு விட்டோம் என்று ஆண்டவனை புகழ்ந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் விரிப்பெல்லாம் விரித்து அதன் மீது இருக்க செய்து விருப்பத்தோடு கேட்கின்றார். பாலரே, நீங்கள் யார், உங்களுடைய தந்தை யார், உங்களுடைய பேர் என்ன என்று எல்லா விவரத்தையும் கேட்கின்றார் மாலிக் யாபாய். யூசுப் ஒன்று கூட இடைவிடாது எல்லா விவரங்கள் நடந்த விவரங்களை எல்லாம் சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த மாலிக் யாபாரி. அதே நேரத்தில் ஆனால் அண்ணமார்கள் 10 பேர்கள் எப்போதும் போது ஆடு மேய்க்க வருவதை போன்று பழக்கமுடைய அவர்கள் அன்றைக்கும் ஆடு மேய்க்க வந்தவர்கள். தம்பி யூசுப்பை கிணற்றுக்குள் தள்ளினோமே, அவருடைய ஹால் அவருடைய நிலைமை என்னவோ தெரியவில்லையே என்று அதே கிணத்தின் பக்கமாக வருகின்றவர்கள். இந்த கபிலாக்கள் இந்த கூட்டங்கள் கூடியிருக்கின்ற காட்சியை கண்டதும், அந்த வியாபாரியினுடைய மத்தியிலே யூசுப் இருப்பதையும் கண்டதும் 10 பேருக்குரிய மனம் திகில் கொண்டு விட்டது. ஓடி வருகின்றார். வியாபாரியே, ஏன் இந்த இந்த வாலிபனை கிணற்றி விட்டு நீங்கள் மீட்டினீர்கள்? இவன் பொல்லாதவன், எங்களுடைய குடும்பத்தில் பெரிய ஒரு அதாவது களவு செய்யக்கூடியவன், அதாவது எங்களுடைய பாபாவுக்கு வேண்டாதவன், ஆகையினால் அவனை கிணற்றுக்குள் தள்ளி கொல்ல வேண்டும் என்று நாங்கள் கிணற்றுக்குள் தள்ளி இருக்க நீங்கள் ஏன் இவரை மீட்டினீர்கள் என்று 10 பேரும் கேட்கின்றார்கள். அப்ப அந்த மாலிக்கு சொல்லுகின்றார், வியாபாரி, உங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டாதவர், அவர் பொல்லாதவன், ஆகையினால் அவர்களை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், அவர்களை நாங்கள் வைத்துக் கொள்கின்றோம், ஆகையினால் அவர்களுக்கு நீங்கள் இனி வேற எந்த ஒரு ஆபத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அப்ப அந்த 10 பேர் சொல்லுகின்றார்கள், ஒரு காலம் அவரை விட மாட்டோம், அவர்களை நாங்கள் எப்படியும் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மாலிக் அவ்வாறு சொன்னார், அந்த முடிவுக்கு நீங்கள் வர வேண்டாம், ஒன்று செய்யுங்கள், உங்களுக்கு ஆகாத பிள்ளை எனக்கு நீங்கள் அடிமையாக கரையமாக தந்து விடுங்கள், அதற்கு வேண்டிய உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லும் போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 20 தீனாருக்கு அந்த 10 பேர்களும் அந்த மாலிக் இப்னு துஹரா வியாபாரிக்கு அடிமையாக விற்றுவிட்டார்கள். விற்றவுடனே 20 தீனாரையும் வாங்கி கொண்டு அந்த மாலிக் வியாபாரியுடைய இடத்தை விட்டு பிரிகின்ற பொழுது யூசுப் சொல்லுகின்றார், மாலிக்கே இருங்கள், என்ன இருந்தாலும் கூட பிறந்தவர்கள் அவர்களை போய் பார்த்து வருகிறோம் என்று சொல்லி விரைந்து ஓடி வந்து அண்ணம்மார்களை பார்த்து சொல்லுகின்றார், அண்ணம்மார்களே, ஆனால் இன்னும் உங்களுடைய மனம் மாறவில்லை, ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னை இப்படி இந்த விதமாக அழைத்து கொண்டு வந்து கிணத்துக்குள் தள்ளி எனக்கு பல தொல்லைகள் கொடுத்ததை போன்று என் கூட பிறந்த தம்பி புன்யாமீனுக்கும் இது போல் நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தை செய்து விடாதீர்கள், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் என்று யூசுப் சொன்னான். அதை கேட்டதும் அந்த 10 பேர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார், ஏ மாலிக்கே, இவன் பொல்லாத திருடன், உன்னை விட்டு தப்பி ஓடி விடுவான், இவனுடைய காலுக்கும் கையுக்கும் விலங்கிட்டு அழைத்து செல் என்று 10 பேர் சொன்னான். அதுபோல அந்த மாலிக் யாபாரி நபி யூசுப் கையுக்கும் காலுக்கும் தானே விலங்கி பூட்டி அவர்களை அழைத்து கொண்டு அந்த மற்றுள்ள வியாபாரிகளும் மாலிக் வியாபாரியும் சேர்ந்து பேசுகின்றார். இத்தகைய பேரழகு படைத்த இந்த வாலிபனை மிசர் நாட்டு சந்தையிலே கொண்டு போய் விற்றால் வேண்டுமான பணம் கிடைக்கும், அதிகமான நம்மளுக்கு வேண்டுமான இன்னும் செல்வம் கிடைக்கும், இதை கொண்டு நம்முடைய வியாபாரிகள் எல்லாம் நாம் அதை கொண்டு நல்ல முறையிலே ஜீவித்துக் கொள்ளலாம் என்று எல்லா வியாபாரிகளும் தானே திட்டம் போட்டு யூசுப்பை மிசர் நாட்டு சந்தையிலே கொண்டு போய் விற்க வேண்டும் என்ற முடிவோடு அவருடைய காலுக்கும் கையுக்கும் விலங்கிட்டு அழைத்து கொண்டு யூசுப்பை தானே ஒரு ஒட்டகத்தின் மீது வைத்து அவனுக்கு ஒருவனை வேலைக்காரனை தான் நியமித்து அவர்களை பாதுகாத்து வாருங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு மிசர் நாட்டுக்காக வழி நடந்து மறுகின்றார்கள் அந்த வியாபார கூட்டத்தார்கள்.
மனதிலே எண்ணிடுவான் அறி. அண்ணமார்கள் பத்து பேர்களும் இப்பெயர் கொற்ற ஒரு மோசத்தையும் செய்து கடைசியாக நம்மளை இந்த வியாபாரிக்கு அடிமையாக விற்றுவிட்டார்களே என்ற மனவேதனையோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மதியம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு மத்தியில நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் ராஹில் அம்மாவுடைய கபர் ஜியாரத் இருக்கின்றது. அந்த தாயாருடைய ஜியாரத்தினுடைய பக்கமாக வருகின்ற பொழுது யூசுப் நினைக்கின்றார், ஆண்டவனே நம்முடைய தாய் நம்மளை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த மாதாவுடைய கபர் அவங்களுடைய ஜியாரத்து வருகின்றது. அவங்களுடைய கபர் அறைக்கு சென்று அவர்கள் மீது நாம துவா செய்து விட்டு வரலாமே, ஆனால் நம்மளுக்கு துணையாக ஒருவன் வருகின்றான், இதை விட்டு நாம் எப்படி தப்பிப்பது என்று எண்ணி இருக்கும் பொழுது அதே நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலுக்கும் கைக்கும் விலங்கு, இந்த நிலையிலே ஒட்டகத்தை விட்டு நழுவி கீழே விழுந்து அந்த வேலைக்காரனுடைய கண்ணுக்கும் தெரியாதபடி அவர்கள் விரைந்து தன்னுடைய தாயாருடைய கபரறைக்கு சென்று அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்தத்தான் சொல்லுகின்றார், என்னை பெற்ற தாயே அம்மா உங்கள் மகள் யூசுப்மே படுகின்ற தொல்லையை நீ பார்க்கலியோ தாயே அம்மா. அண்ணமார்கள் செய்ததொரு அநியாயத்தை பார்க்கலியோ, காட்டுக்கு அழைத்து வந்து அவர்கள் செய்ததொரு மோசங்களை பாழும் கிணற்றுக்குள்ளே தள்ளிவிட்டார் பத்து பேரும். இதிடுவார் கண்களங்கி புலம்பிடுவார். அருமை தாயவர்களே, அண்ணமார்கள் அநியாயமாக காட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து பாழும் கிணற்றிலே தள்ளி பெரிய பாதகத்தையும் செய்து கடைசியாக இந்த வியாபார கூட்டத்தார்க்கு என்னை அடிமையாக விற்றுவிட்டார்களே. கூட பிறந்தவர்கள் செய்த ஒரு கொடுமையை பார்த்தீர்களா அம்மா? உங்கள் மகன் படுகின்ற ஒரு அவஸ்தையை பார்த்தீர்களா என்று தாயுடைய கபர் அறையிலே நின்று கண்ணீர் விட்டு அழுகின்றார் யூசுப் அவர்கள். அதே நேரத்தில் அந்த கபரில் நின்றும் மகன் யூசுப்புக்கு அசிரீதியான சத்தம் ஏற்படுகின்றது. மகனே யூசுப்பே, அழுகாதீர்கள், கண்கலங்காதீர்கள். உலகத்தில் நபிமார்களுக்கு பல தொல்லைகளையும் பல சோதனைகளையும் அல்லாஹு கொடுப்பார். அதற்கு பின்பதாக அவர்களுக்கு ஆண்டவன் பெரிய தௌலத்தையும் அவங்களுக்கு வாழ்வையும் வரிசையும் கொடுப்பான். அது அல்லாஹ்வுடைய வேலை. நீங்கள் பார்க்கவில்லையா, உங்களுடைய பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆண்டவன் எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தான். நம்ரூத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலனால் பெருத்த நெருப்பு குண்டலத்தை வளர்த்து அந்த நெருப்பில் அவர்களை தூக்கி எறியும்படியாக செய்யவில்லையா? பின்பு அவர்களுக்கு ஆண்டவன் சலாமத்தை கொடுக்கவில்லையா? அதுபோல நபிமார்களுக்கு பல அவஸ்தைகளை கொடுப்பான், அதை விட்டு அவன் சலாமத்தாக்கி கொள்வான். 18 வருடங்களாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயினால் துடிக்கவில்லையா, நோயினால் அதாபப்படவில்லையா, மீண்டும் அவர்கள் சலாமத்து பெறவில்லையா? இதுபோல நபிமார்களுக்கு பல சோதனைகள் உண்டு. மகனே நீங்கள் சபூர் செய்யுங்கள், பொறுமை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை ரஹமத்தாக்கி வைப்பான் என்று தாயுடைய கபரில் இன்றும் அசிரீதி ஏற்படுகின்றது. அது கேட்டதும் நபி யூசுப் மிக்க மகிழ்ச்சி அடைந்து தாயுடைய கபர் அறையை தானே விட்டு அவர்கள் மீண்டும் திரும்புகின்ற பொழுது அந்த வேலைக்காரன் ஒட்டகத்தை பார்த்தான், யூசுப்பை காணவில்லை. ஆஹா, அண்ணமார்கள் சொன்னதை போன்று யூசுப் நம்மளை விட்டு தப்பி ஓடிவிட்டானே, அந்த கன்ஹானி பையன் என்று திரும்பி பார்க்கும் பொழுது யூசுப் வந்து கொண்டிருக்கிறார். விரைந்து ஓடி வந்தான் வேலைக்காரன், முன்பின் பாராதபடி
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் நீ பார்த்திய கண்ணாடி பையனே, என்னை விட்டு எங்க நீ தப்பி ஓட பார்க்கின்றார் என்று அவனுடைய முரட்டு கரங்களை கொண்டு வாங்கி நல்ல ஆடி தீடுவாங்க. அவன் அங்கார கோபம் கொண்டி அழகுள்ள யூசுபையும் அவர்கள் கன்னத்திலே ஆடி தீடு அடித்ததடியினாலே அழகுள்ள யூசுபுமே கண்ணீர் விட்டு புலம்பிடுவார். எங்கள் கண்ணியமுள்ள யூசுபுமே என்னை எல்லாம் படைத்தவனே என்னாலும் உள்ளவானே என்னை படைத்தவானே என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனை வேண்டுகின்றார். இவனுமா என்னை அடிக்க வேண்டும், இவனுமா என்னை துன்புறுத்த வேண்டும், இறைவா இது உன்னுடைய நாட்டம் தானா என்று நபி யூசுப் கண் கலங்குகின்ற பொழுது அங்கு ஒரு பெரிய அதாபே இறங்குகின்ற இருந்ததை போன்று மேகங்கள் எல்லாம் அப்படியே சூழ்ந்து மின்னலும் இடியுமாக புயலும் காற்றுமாக இருளாக பயங்கரமான ஒரு அவாபு ஏற்படுகின்றது, ஒரு சோதனை ஏற்படுகின்றது. இதை கண்ட மற்றுள்ள வியாபாரிகள் எல்லாம் பயந்து மாலிக் இப்னு துஹரா சொல்லுகின்றார், வியாபாரிகளே, வர்த்தக கூட்டங்களே, இந்த கூட்டத்தில் யாரோ தவறு செய்து விட்டாங்க, யாரோ ஒரு பெரிய குற்றம் செய்து விட்டாங்க, அதன் நிமித்தம் தான் இப்பேற்கொத்து ஒரு அதாபு நம்மளை சூழ்ந்து கொண்டது. இதை விட்டு தப்பிக்க வேண்டுமையானால் குற்றம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இடத்துல என்று அந்த மாலிக் இப்னு துஹரா சொன்னான். சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுகின்ற, எஜமானே நான் தான் தவறு செய்துட்டேன், அந்த கண்ணாணி பையன் காலுக்கும் கையுக்கும் இறங்கிட்டு இருக்கின்ற அந்த யூசுப் என்னை விட்டு தப்பி ஓட பார்த்தான் என்று நினைத்து அவனை நான் அடித்து விட்டேன், அடித்த மறுகணம் இது போன்ற ஒரு பெரிய ஒரு சோதனை வந்து சூழ்ந்து கொண்டது என்று அந்த வேலைக்காரன் சொன்னதும் யூசுபை பார்க்கின்றார் மாலிக் வியாபாரி. யூசுப் நபியினுடைய வாய் முணுமுணுக்கின்றது, ஏதோ அவங்களுடைய வாயினால் சொல்லுகின்றார்கள். இதை கண்டவுடனே மாலிக் வியாபாரி திடுக்கிட்டு சொல்லுகின்றான், வேலைக்காரனே, ஆனால் உண்மையில் அவருக்கும் இறைவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கின்றது, அதுகொண்டுதான் இந்த அதாபு நம்மளை சூழ்ந்து கொண்டது, விரைந்து சென்று அவருடைய காலடியிலே விழுந்து மன்னிப்பு கேள் என்று சொன்னதும் அந்த வேலைக்காரன் ஓடோடி வந்து யூசுபுடைய பாதத்தை பணிந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டான். அருமைப்பாளரே, அறியாது தெரியாது நான் தவறு செய்துட்ட, மன்னிச்சிருங்க, இந்த அதாபை விட்டு எல்லாரையும் காப்பாற்றுங்க என்று வேலைக்காரன் வேண்டினான். நபி யூசுப் துவா செஞ்சாங்க, செய்த மறுகணம் சூழ்ந்து கொண்ட அதாபு நீங்கியது, எல்பேர்களும் சலாமத்து பெற்றார்கள். இது கண்ட மாலிக் வியாபாரியுடைய மனதிலே பயம் ஏற்பட்டு விட்டது. உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலுக்கும் கைக்கும் இட்டிருக்கின்ற விலங்கைத்தானே தெரித்து நல்ல உடைகளை தானே உடுத்தி அலங்காரம் செய்து அழகான ஒட்டகத்தின் மீது அவர்களை ஏற்றி வைத்து நீங்க முன்னே செல்லுங்க, நாங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லாத்துக்கும் முன்னிலையாக மற்றவர்கள் எல்லாம் பின்னிலையாக அழைத்து கொண்டு வந்தேடுவார். அழகுள்ள யூசுபையும் வியாபார கூட்டத்தார்கள் அவர்கள் சூழ்ந்துமே நடந்துவார. நாட்டை நாடி வருகின்ற நேரம் அறி நபி யூசுபை சொல்ந்து மற்றுள்ள வியாபாரிகள் எல்லாம் பின்தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வருகின்ற வழியிலே சின்ன சின்ன கிராமங்களும் நகரங்களும் இருக்கின்ற புறத்தின் வழியாக வரும் பொழுது நபி யூசுபுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே கண்ட அந்த சிறு சிறு கிராம மக்களும் பெரிய பெரிய நகரத்தில் வாழக்கூடிய மக்களும் சூழ்ந்து யூசுப் நபிக்கு மரியாதை செய்வாங்க, அவங்களுக்கு நல்ல ஹிதுமத்தை செய்வாங்க. அது மட்டுமல்ல,
யூசுஃபுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் கண்ட ஜனங்கள் எல்லாம், அதாவது பார்த்தகன், அவர்கள் பறிக்காதபடி யூசுஃபையே பின்தொடர்ந்து பார்த்து கொண்டே செல்வார்களாம். இந்த முறையில நபி யூசுப் அலை சலாத்து வசலாம் அவருடைய பேரழகு இந்த விதமாக ஒவ்வொரு ஊர்களாகத்தானே நடந்து கடந்து வரக்கூடிய நேரத்தில் நபி யூசுஃபுடைய மனதிலே நினைத்தார்களாம், அல்லாஹு ஜல்லசானு தால ஆண்டவன் நமக்கு இவ்வளவு அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தரப்போய் அல்லவா, இந்த ஜனங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகின்றார் புகழுகின்றார் என்று நபி அவங்களுடைய மனதிலே இப்படி ஒரு எண்ணம் எண்ணினார்களாம். எண்ணிய உடனே அடுத்த ஊர் அனாபீஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு செல்லும் பொழுது நபி யூசுப் இந்த விதமாக மனதில் நினைச்சதும் யூசுஃபுடைய அழகைத்தானே எடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு அல்லாஹு கொடுத்து விட்டான். அந்த ஊருக்குள் போனதும் நபி யூசுப் அந்த ஊர்ல வாழக்கூடிய ஜனங்கள் யாராகிலும் தானே வந்து யூசுப் அவர்களை, யூசுப் நபி அவர்களை ஏனென்று பார்ப்பாரில்லை, ஏனென்று கேட்பாரில்லை, நபியை ஏறெடுத்தும் பார்ப்பாரில்லை. ஒளிவாக இருக்க கண்டாங்க பாலரான யூசுபையும் பார்ப்பார்கள் யாரும் இல்லை, வந்து பார்ப்போர் யாரும் இல்லை, யூசுபு நபியையுமே. நினைச்சாங்க அதாவது நாம் அல்லாஹ்வை மறந்து ஆண்டவர் நமக்கு இந்த அழகை தர போய் தானே நம்மளை வந்து பார்க்கிறார், நம்மளுக்கு மரியாதை செய்கிறார் என்று நினைச்சோம். அந்த அகந்தையான எண்ணத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கூலியை கொடுத்துட்டான் என்று உடனே நபி யூசுப் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. யா அல்லாஹ், இந்த விதமாக என்னுடைய மனதில் எண்ணி எண்ணத்தை நீ மன்னித்து விடு, நான் அறியாது தெரியாது அந்த அகந்தையான எண்ணத்தை எண்ணி விட்டேன் என்று நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டான். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எண்ணி பார்க்க வேண்டும் சிறிதளவு நபி யூசுப் மனதில் இப்படி ஒரு எண்ணம் எண்ணியதற்கு அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை கொடுத்தான். இப்போ இந்த காலத்தில் நாம் எவ்வளவு பெரிய அகந்தைகளை எண்ணுகின்றோம், எவ்வளவு பெரிய அகம்பாதமான செயல்களை செய்கின்றோம், அல்லாஹ்வை மறந்து கர்வம் கொள்கின்றோம். ஆகையினால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் அல்லாஹு கூலி கொடுக்கக்கூடியவன். அதுபோல் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது மீண்டும் அவர்களுக்கு அழகை கொடுக்கப்பட்டு நீண்ட வியாபாரிகள் எல்லாம் ஒன்று கூடி அதே போன்று நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய நாட்டுடைய எல்லையை தானே அடைந்து நைல் நதி என்று சொல்லக்கூடிய நதியில் தானே சென்று நல்ல விதமாக மூழ்கி அவர்களுக்கு நல்ல உடுப்புகளை தானே உடுத்தாட்டி நபி யூசுப் அவர்களை அலங்காரப்படுத்தி மாலிக் இப்னு துஹலா வியாபாரியும் மற்றும் உள்ள பேர்களுமாகத்தானே ஒன்றாக கூடி யூசுபு நபி அவரை அழைத்து கொண்டு வந்திடுவார், வருகின்ற நேரம் அதில் அந்த மிஸ்ர் நாட்டி மக்கள் எல்லாம் யூசுபை அழைத்து கொண்டு வருகின்ற செய்தி கேட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு மிஸ்ர் நாட்டுக்குள் வருகின்ற நேரத்தில் மிஸ்ர் நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக இன்னும் பேரழகு படைத்த யூசுப் என்று சொல்லக்கூடியவர்கள் வருகிறார்கள் என்றதும் ஜனங்கள் எல்லாம் இரு மருங்குகளில் தானே நின்று ஆண்களும் பெண்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேரழகை தானே கண்டு கண்டவர்கள் களி கூறுவார், பார்த்தவர்கள் பசி
சொல்லிடுவார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகையும் வலிமையும் தெளிவையும் கண்ட மிஸ்ர் நாட்டு மக்கள் ஆண்களும் பெண்களும் கூடி நின்று சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் இப்பேர் கொற்ற ஒரு பேரழகரை ஆண்டவன் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றானே, ஆனால் இப்பேர் கொத்த ஒரு அழகரை நாம் இதுவரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது கண்டது கிடையாது என்று போற்றி புகழ்ந்தவர்களாக யூசுப் நபியே பின்தொடர்ந்து வருகின்றார்கள். ஆகவே இந்த செய்தி அறிந்த மிஸ்ர் நாட்டு மக்கள் மேலும் மேலும் தானே அதிகமாக கடலில் அலை போன்று ஜனங்கள் தானே வந்து கூடுகின்றார்கள். இந்த நிலையில் மாலிக் இப்னு துஹராய் வியாபாரி மிஸ்ர் நாட்டு சந்தையில் கொண்டு சென்று இன்னும் அவர்களை வைப்பதற்காக வேண்டி ஒரு இடத்தை தானே தயார் செய்து அந்த இடத்தில் கொண்டு போய் யூசுபை வைத்ததும் மிஸ்ர் நாட்டு மக்களுடைய கூட்டம் தானே அலை போலே திரள்கின்றது. ஆனால் கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை. மேலும் மேலும் யூசுபை பார்ப்பதற்காக ஜனங்கள் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியை கண்டதும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாலிக் இப்னு துஹரா வியாபாரி அழைத்து சொல்லுகின்றார், வியாபாரி அவர்களே, இந்த கூட்டத்தை சமாளிக்க வேண்டுமேயானால் ஒரு யோசனை செய்யுங்கள். என்னை திரைமறைவாக மறைத்து வைத்து யூசுபை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு தீனார் கொடுத்தால் யூசுபை பார்க்கலாம் என்று அறிவியுங்கள் என்று யூசுப் சொன்னார்கள். அதுபோலவே நபி யூசுப் அவர்களை திரையிட்டு மறைவாக வைத்து கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காண வேண்டும் என்று சொன்னால் ஆளுக்கு ஒரு தீனார் கொடுத்தால் யூசுபை பார்க்கலாம் என்று மாலிக் இப்னு துஹராய் வியாபாரி சொன்னார்கள். அது கேட்டு அங்கு கூடி நிற்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ஒன்று போலவே அதுபோன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காணுவதற்காக ஆளுக்கு ஒரு தீனார்களை காணிக்கையாய் கொடுத்திடுவார். அணியணியாக பார்த்து சென்றார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்கு ஆளுக்கு ஒவ்வொரு தீனார் கொடுத்தும் பார்க்கின்றார்கள். கூட்டம் குறையவில்லை. ஆனால் மேலும் மேலும் ஜனங்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை கண்ட மாலிக் இப்னு துஹரா வியாபாரி சொல்லுகின்றார், ஜனங்களே, யூசுபை காண வேண்டும் என்று சொன்னார் ஆளுக்கு இரண்டு தீனார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொடுத்தார்கள், பார்த்தார்கள், ஜனசந்ததி குறையவில்லை. இன்னும் ஆளுக்கு மூணு தீனார் என்று சொன்னார். மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போகின்றது, கூட்டம் குறையவில்லை. ஆனால் யூசுபை பார்ப்பதற்காக வேண்டி வந்த ஜனங்கள் கொடுத்த இன்னும் அந்த காசு பணங்கள் எல்லாம் குவியல் குவியலாக மாலிக் இப்னு துஹரா வியாபாரி அவர்களுக்கு குவிந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அந்த கூட்டம் குறையவில்லை. ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது மாலிக் இப்னு துஹரா வியாபாரி பார்க்கின்றார், யூசுபை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது, யூசுபை எப்படி நாமல் கிரயமாக விற்றுவிட வேண்டும் என்று அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கின்றார். ஓய் ஜனங்களே, யூசுபை ஆனால் இந்த முறையில் பார்ப்பது முறையல்ல. ஆனால் யூசுபை நான் ஏலம் போட போகின்றேன். யார் அதிகமான லாபம் அதிகமான தொகைக்கு யூசுபை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் யூசுபை கொடுத்து விடுவேன், ஏலம் கேட்கலாம் என்று சொன்னதும் அதுபோல கூட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய பெரிய பெரிய தனவந்தர்களும் செல்வம் படைத்த சீமான்களும் யூசுபை கரையமாக கேட்கின்றார்கள். ஒருவர் கேட்கின்றார், யூசுபுக்கு ஒரு ஒட்டக சுமை ஒரு ஒட்டகையினுடைய பொதி அவர்களுக்கு பொன்னும் பொருளும் தருகின்றேன், யூசுபை எனக்கு கிரயமாக கொடு என்று கேட்கின்றார். அடுத்து ஒருவர் கேட்கின்றார், அதுபோல் இரண்டு மடங்கு தருகின்றேன், யூசுபை எனக்கு கொடும் என்று கேட்கின்றார். இப்படி யூசுபை விலை மதிக்க முடியாத பொருளாக கூட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய ஜனங்கள் கேட்கின்றார்கள். யூசுப் நபியுடைய எடைக்கு எடை பொன் தருகின்றேன், யூசுப் நபியினுடைய எடைக்கு எடை புனுகு தருகின்றேன் என்று யூசுப் நபியினுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகின்றது. யாரும் விலை மதிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு யூசுப் விலை கூறப்பட்ட பொருளாக மிஸ்ர் நாட்டு சந்தையிலே விற்கின்றவர்களாக இருக்கக்கூடிய நாளையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மஹரிபு கட்டு ராஜ்யத்தை சார்ந்த தைமூசு ராஜா
அவர்களுக்கு ஒரே மகள். அந்த மகளுடைய பெயர் சுலேகா. அந்த சுலேகா என்று சொல்லக்கூடிய பெண்மணி கல்யாணம் முடித்து கொடுக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருக்கின்ற அவர்களுக்கு அந்த தைமூசு ராஜா தனியாக அவர்களுக்கு அரமனையை தானே கட்டி கொடுத்து பணி பெண்களையும் கொடுத்து அந்த தைமூசு ராஜா பாதுகாத்தே வந்தேடுவார் பத்தினியா சுலேகாவையும். காப்பது போ அவர்கள் பாதுகாத்து வந்திடுவார். காரிகையா சுலேகாவுமே ஒரு நாள் தரம் மாறிலேன். பத்தினியார் சுலேகாவுமே இருக்கும் போது பத்தினியா சுலேகாவுமே கணவன்றி கண்டிடுவார். காரிகையா சுலேகாவுமே சுலேகாம்மா அவர்கள் அவர்களுடைய அரண்மனையில் அவர்கள் படுத்து நித்திரை செய்யக்கூடிய அந்த பஞ்சநமத்தை அலங்காரம் செய்து வாசனை திரவியங்களை தானே தெளித்து அன்றிரவு நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுலேகாம்மா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு கனவை காணுகின்றார்களே. ஆனால் கட்டழகரி யூசுஃபையும் அவர்கள் கனவியில் கண்டிடுவார். பேரழகர் யூசுஃபையும் கனவியில் கண்டிடுவார். பத்தினியா சுலேகாவும் அவர்கள் பஞ்சனையில் அமர்ந்திருக்க பக்கத்திலே அமர்ந்திருக்க எங்கள் பத்தினியா சுலேகாவுமே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலேகாம்மா அவர்களுடைய மினாமியத்திலே தோன்றி அவர்கள் படுத்து நித்திரையாகின்ற பஞ்சநமத்தையினுடைய பக்கத்தில் வந்து அமர்ந்து அவர்களுடைய முகமும் அவர்களுடைய அழகும் தெளிவையும் கண்ட சுலேகா அம்மா தன்னை மறந்து மெய் மறந்து பேரழகு படைத்த யூசுஃபை கண்டதும் அவர்களுடைய மனங்கள் எல்லாம் பூரிப்படைந்து எதுவுமே பேச முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது யூசுஃப் சொல்லுகின்றார், சுலேகாவே மனம் கலங்க வேண்டாம். ஆனால் அல்லாஹு தஆலா ஆண்டவன் இந்த உலகத்தில் உம்மை எனக்கு ஜோடியாக சேர்த்து வைத்திருக்கின்றார். நீங்கள் தான் என்னுடைய மனைவி, நான் தான் உங்களுடைய கணவர் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவிலே சொன்னார்கள். சொன்ன உடனே சுலேகாம்மா அதற்கு மேலால் அவர்களை பார்த்து நீங்க எந்த ஊரு என்ன பேரு எங்கிருக்கின்றீர்கள் என்று கேட்பதை மறந்தவர்களாக சுலேகாம்மாவாக கூடியவர்கள் பதவி மொழி தேடுவார் பத்தினியார் சுலேகாவுமே. காரிகையார் சுலேகாவுமே அவர்கள் கணவன்றி அறிந்திடுவார். கணவென்று அறிந்ததுடன் கண்கலங்கி புலம்பிடுவார். இன்று கண்ட அழகனை நாம் என்று காண பொறமென்று எண்ணி எண்ணி எங்கிடுவார் பத்தினியா சுலேகாவுமே.